வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் அதனை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மூக்கண்டபள்ளி பகுதியில் உள்ள ரிலையன்ஸ் வணிக வளாகத்தின் முன்பு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ரிலையன்ஸ் உரிமையாளர் அம்பானியின் உருவ பொம்மையை போராட்டக்காரர்கள் தீயிட்டுக் கொளுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றும் பதிவோடு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திமுக மாவட்ட பொறுப்பாளர் தரணி வேந்தன், எம்எல்ஏ அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வந்தவாசி, தெள்ளாறு, பெரணமல்லூர் உள்ளிட்ட 13 ஊராட்சிகளிலும் வந்தவாசி நகரப்பகுதியில் 2 வார்டுகளிலும் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இஞ்சிமேடு கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தீர்மான பதாகையில் பொதுமக்கள் கையெழுத்திட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் அலுவலகத்தில் சென்னை வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் நாகராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் காவல்துறையின் தனிப்பிரிவு அலுவலகத்தை பார்வையிட்டு அங்கு பராமரிக்கப்படும் பதிவேடுகள் மற்றும் கோப்புகளை ஆய்வு செய்தார். பின்பு மாவட்ட காவல் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட குற்ற ஆவண காப்பகம், மாவட்ட குற்றப்பிரிவு, நில அபகரிப்பு பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு, ஆயுதப்படை மற்றும் அமைச்சு பணியாளர் அலுவலகம் ஆகியவற்றை ஆய்வு செய்து அந்தந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் பதிவேடுகளை பார்வையிட்டார். தமிழகத்தின் 15வது சட்டசபை ஆயுட்காலம் அடுத்த ஆண்டு மே 23 தேதியுடன் நிறைவடைகிறது. அதற்கு முன்பாக தமிழகத்தில் தேர்தல் நடத்தி புதிய அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும். இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்திலிருந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் 4 கண்டெய்னரில் வாகனத்தில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனை அடுத்து தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் தலைமையில் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வெளியே எடுக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டது. பின்னர் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மிஷன் வீதியில் உள்ள சாக்லேட் ஃபேக்டரியில் பணிபுரிந்து வரும் செஃப் ராஜேந்திரன் என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் சாக்லேட்டால் செய்யப்படும் பொருட்களில் தன்னுடைய புதிய கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டியும் மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அவரது நினைவை போற்றும் வகையிலும் 339 கிலோ சாக்லேட்டை கொண்டு 5.8 உயரத்தில் அவரது சிலையை வடிவமைத்துள்ளார். 161 மணி நேரத்தில் தத்ரூபமாக தயாரிக்கப்பட்டுள்ள அவரது சாக்லேட் உருவம் சாக்லேட் பிரியர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மதுரை விமான நிலையத்திற்கு துபாயில் இருந்து ஸ்பைஸ் ஜெட் விமானம் வந்தது. இந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த வாலிபரின் உடைமையில் 350 கிராம் எடையுள்ள 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் அந்த வாலிபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் மஞ்சம்பட்டி, நொச்சிமேடு, தீராம்பட்டி ஆகிய பகுதிகளில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது. 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மணப்பாறை நகரில் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொள்ள தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை தினந்தோறும் ஒவ்வொரு பகுதியாக சென்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் RB உதயகுமார் வழங்கி வருகிறார். அதன்படி திருமங்கலம் அருகே உள்ள கண்டுகுளம், சாத்தங்குடி,
போல் நாயக்கன்பட்டி, புல்லமுத்தூர், கீழ உரப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அமைச்சர் R.B.Udhayakumar பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் பிஸ்கட்டுகளை வழங்கினார். அப்போது அமைச்சரை பார்க்க வந்த ஒரு தொண்டரை அமைச்சர் R.B.Udhayakumar பிடித்து தள்ளிவிட்டுள்ளார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தன்னை நெருங்கி வந்த தொண்டரை அமைச்சர் பிடித்து தள்ளிய சம்பவம் அனைவர் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் அலி என்பவர் வயிறு சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதை அடுத்து சிகிச்சைக்காக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் CMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அப்துல் அலி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்நிலையில் இவர் கவுகாத்தி செல்வதற்காக சென்னை உள்நாட்டு விமான நிலையம் வந்தார். அப்போது விமான நிலையத்தின் உள்பகுதியில் பயணிகள் பாதுகாப்பு சோதனைக்காக வரிசையில் நின்றவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதை அடுத்து விமான நிலைய மருத்துவ குழுவினர் வந்து அவரை பரிசோதனை செய்தனர். பரிசோதனையில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். உடனடியாக சென்னை விமான நிலைய காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்வெண்ணாத்தூர் ஊராட்சியில் திமுக தலைவர் MK Stalin அவர்களின் ஆணைப்படி மேல்வெண்ணாத்தூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கிரி தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கிரி, கடந்த 10 ஆண்டு காலமாக 100 நாள் வேலை திட்டத்தில் முழுமையாக பணி வழங்காமல் அதிமுக அரசு அலைக்கழித்து வருவதாகவும், 100 நாள் வேலை திட்டத்தில் முழுமையான சம்பளம் வழங்காமல் ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நிவர் மற்றும் புரவி புயலால் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு சார்பில் தற்போது வரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.